உனக்கு அடுத்தபடியா அந்த இடத்துக்கு நான் தானே நியாயமா உட்காரணும். நான் தானே உட்காரணும். நானும் உன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு வாழ வந்தவதா? என்னடி தப்பு பண்ணனா? என்ன தப்பு பண்ண? உனக்கு மட்டும் எல்லா மரியாதையும் கிடைக்குது, எனக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. கடைசியில உனக்கு அடுத்தபடியா வாச மருமகளை பதவியில உட்கார வைக்க பட்டாபிஷேகம் பண்ணி தலைவியா கொண்டு வருவேன். நான் அங்க உட்கார்ந்துட்டு கை தட்டிட்டு வாயில விரல வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீ போடுற சோத்த தின்னுட்டு உனக்கு அப்புறம் அவகிட்டயும் அம்மா அம்மான்னு கூழ கும்பிடு போடுவேன்னு நினைச்சியா? நினைச்சியாடி? ஆமா, நான் என்ன அந்த விசுவாசம் அவன மாதிரி அடிமை நினைச்சியா? அடிமை நினைச்சாடியே, நான் தான் நம்பர் ஒன்னா வரணும். நீ நினைக்கிற இந்த பட்டாபிஷேகம் நடக்க கூடாதாகிலா? அதுக்கு நீ சாகணும். இத பார்வனஜா, நீ இந்த கத்தியால என் கழுத்தறுத்தி என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல, உன்னை மன்னிச்சு விட்டுடுவேன். பட்டாபிஷேகத்தை மட்டும் நிறுத்தின பார்வனஜா. அப்படின்னா அது உனக்கு மட்டும்தானா? நீ மட்டும்தான் இப்படி இப்படி காமிப்ப, எல்லாரும் இப்படி இப்படி போணுமா? இப்போ இப்படி நான் காமிப்பண்டி. ஏன்னா நான் தான் அடுத்த அகிலா நம்பர் ஒன். பேசாம இருக்கணும். நீ யாரு என்ன மன்னிக்கிறதுக்கு? நீ யோர மன்னிக்கிறதுக்கு? நீ மன்னிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? இப்ப நீ சொன்னியே உன் கொழுத்த ஒருத்து பொண்ணாலும் பரவாயில்லைன்னு. அதான் பண்ண போற, அதான் பண்ண போற. ஆனா அத நீ உன் மருமகளுக்காக பண்ணக்கூடாது. பணச்சாக்காக சாகணும். பணச்சா உன் இடத்துக்கு வர்றதுக்காக சாகணும். அப்ப பட்டாபிஷேகம் நடக்காதுல்ல? நான் தான் அடுத்த அகிலா. ஒருவேளை உன் அருமப்புள்ள ஆதியோ அருணோ என்ன தடுத்து பட்டாபிஷேகத்தை நடத்தணும்னு நினைச்சா அவங்களையும் கொல்லுவேன். இந்த ஆதிக்கடவுள் சாம்ராஜ்யத்தை நான் மட்டும்தான் ஆளணும். எல்லாரையும் அழிப்பேன். கழுத்துல வைக்க எனக்கும் தெரியும். உன்னை சும்மா விட்டா என் ஆதி கடவுள் பரம்பரையே வேரோட அழிச்சிருவேனி. என் ஆதிய நீ கொல்லுவ? பட்டாபிஷேகத்தை நடக்க விடாம பண்ணுவியா? யாதி பேர் கூட உன் வாயில வர்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லடி. அகிலா, ஏய் அகிலா, பேசாத. என்ன நடந்தாலும் இந்த பட்டாபிஷேகம் நடக்கும். நடக்காத, நடக்காத. நீயா அதை தடுத்து நிறுத்துவ? நீயா? நீயா தடுத்து நிறுத்துவ? எப்படி தடுத்து நிறுத்துவேன் பாப்போம். அகிலா, அகிலா, தடுத்து நிறுத்துவியா? அகிலா, நிறுத்தவாக்கிலா. உன்னை என்னவே நான் ஒரு தங்கச்சியா தான் நினைச்சேன். ஆனா நீ செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம். நீ செஞ்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு வனஜா. அகிலா,
பார்வதி, நீ இங்கே உட்காரு, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரியா? பரம்பரைக்கு தலைவி ஆயிடலான்னு பாக்குறியா? அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. நந்தினி வேண்டாம். நந்தினி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. தப்பு சரிங்கிறது செய்யற செயல்ல இல்ல, பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட பரம்பரைய கருவ இருக்கணும்னு சின்ன வயசுல பிஞ்சு மனசுல வெத போட்டு வளர்த்து விட்டுருக்காங்க. நான் என்னோட லட்சியமா நினைச்சு இப்ப வரைக்கும் என் சொந்த வாழ்க்கைய தியாகம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நந்தினி, இன்னைக்கு என்னோட லட்சியம் நிறைவேற போகுது. நந்தினி வேண்டாம். நந்தினி, என்ன இது? நந்தினி வேண்டாம். நந்தினி சொன்னா கேளு. நந்தினி, என்னுடைய வாழ்நாள் கனவு என்னைக்கு நிறைவேறிடுச்சு. அம்மா, என்னமாச்சு? ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்தை நாகபுரி வம்சம் ஜெயிச்சிருச்சு. அந்த ஆதிக்கடவுர் வம்சத்தோட ஆலமரத்தை நான் சாச்சிட்டேன்ல. அடுத்த அகிலாண்டேஸ்வரிய பட்டாபிஷேகம் பண்ண போற இந்த பார்வதி கதையும் முடிக்கிறேன். கத்திரி, உன் முன்னாடியே உன் மருமகளை சாகடிக்க போற பாரு. என்ன நினைச்சே வரைக்கும் பார்வதிய யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. இந்த பட்டாபிஷேகம் நடக்கும், அதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, பட்டாபிஷேகம் நடக்கும்டி.
என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்கிட்ட என்ன குறை? என்கிட்ட என்ன உனக்கு பிடிக்கல? அத பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முதல்ல என் கையை விடு. இத பார் பார்வதி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. உன் கையை விட்டுறேன். என்கிட்ட என்ன குறை சொல்லு. இனி பார்வதி பின்னாடி நான் உன்ன பார்த்தேன். போ, உன்னை அமிச்சவங்க கிட்ட போய் சொல்லு நான் திரும்ப வந்துட்டேன்னு. போட. என்னாச்சு உனக்கு? பக்கத்தில் இல்லாத போலாம் தைரியமா இருந்த. இப்ப என்னை பார்த்ததும் என் அழற. என்ன பாரு. நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல எனக்கு பேச்சு வரல மாமா. அழுகதா பட்டாபிஷேகம் நடத்தியே தீரணும். வேண்டாம், உன்ன ஆதிக்கட ஒரு பரம்பரைக்கு தலைவி ஆக்கணும் தானே. நான் இவ்வளவு பாடுபட்டேன் பார்வதி, அத இப்போ நீ எப்படி வேண்டான்னு சொல்லலாம்? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த நந்தினி செத்தும் ஜெயிச்சதா ஆயிடுவா. நான்
வாழ்ந்தும் தோத்து போயிடுவேன் பார்வதி. பட்டாபிஷேகம் ஒழுங்கா நடந்து முடியணும். உன் கையில நான் என் கையால அந்த பரம்பரை வாழ கொடுக்கணும். அது வரைக்கும் இங்க நடந்தது நீ வெளியில யார்கிட்டயே சொல்லக்கூடாது பார்வதி, யார்கிட்டயே சொல்லக்கூடாது பார்வதி. கேட்க மாட்டேமா, இந்த விஷயத்துல மட்டும் நீங்க சொல்றது நான் கேட்கவே மாட்டேன். நான் இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு என்னால உங்களை எப்படி பார்க்க முடியாதுமா பார்வதி? வேணாம் பார்வதி, சொன்னா கேளு. பாரு பார்வதி, இது இது என்னோட கடைசி ஆசை. என்னமா சொல்றீங்க ஐயோ? அப்படி சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ். ஆஸ்பத்திரிக்கு போற வழியில என் உயிர் போயிடுச்சுன்னா நான் கடைசி வரைக்கும் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியலங்கிற ஏக்கத்திலேயே உசுரம் போயிடும் பார்வதி. உனக்கு அந்த பட்டாபிஷேகம் நடந்து முடிகிற வரைக்கும் இத பத்தி நீ நீ இத யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. என் மேல சத்தியம், என் மேல சத்தியம் பார்வதி. சத்தியம் பண்ணி கொடு பார்வதி, சத்தியம் பண்ணி கொடு பார்வதி, பண்ண பார்வதி, சத்தியம் பண்ணி கொடு. அழக்கூடாது, இத பாரு. நான் இருக்கேன். அம்மா இங்க பார்வதி. ரெடியா பார்வதி? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு அடுத்த வாரிசா நான் என் மருமகளை நியமிக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, என் மருமக பார்வதிய வாழ்த்துங்க. பட்டாபிஷேக சடங்க ஆரம்பிக்க போறோம். பட்டமா மாலைய கொடு. அருண், பரிவட்டு தேடு. சரிங்க. எங்க முன்னோர்களோட பரிவட்டம் இது. தலைமுறை தலைமுறையா எப்பவுமே ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமகளுக்கு தான் சூட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு என் மூத்த மருமக பார்வதிக்கு நான் இந்த பரிவட்டத்தை சூட்டுறேன்.